Corona virus தாக்குதலுக்கு மருந்து கிடையாது என்பது பொய்யான தகவல் என்று பொது சுகாதாரத்துறை இயக்குனர் குழந்தை சாமி தெரிவித்துள்ளார். Corona virus தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த கோவை அரசு மருத்துவமனையில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய குழந்தை சாமி Corona virus கைகளின் மூலமாகவும் இருமல் அல்லது தும்மல் மூலமாகவும் பரவுகின்றது என்றார். எனவே கைகளை தினமும் 15 முறையாவது கழுவ வேண்டும் என குறிப்பிட்டார். முதியவர்களும் 2 வயது வரை குழந்தைகளும் பொது இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு மருந்து கிடையாது என்பது பொய்யான தகவல் என்றும் முறையான மருத்துவ சிகிச்சையின் மூலம் கொரோனா வைரஸ் தாக்குதலை கட்டுப்படுத்த முடியும் என்றும் குழந்தை சாமி குறிப்பிட்டார். இதே போல இன்னொரு தவறான ஒரு தகவல் வந்து நம்ம சொல்றாங்க இந்த கொரோனா வைரஸ்க்கு ட்ரீட்மென்ட்டே கிடையாது அப்படினு சொல்றாங்க அப்படி கிடையாதுங்க மோஸ்ட் ஆஃப் தி வைரல் டிசீசஸ் வந்து பெரும்பாலான வைரல் டிசீசஸ் வந்து செல்ஃப் லிமிட்டிங் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காய்ச்சலுக்கு உண்டான ட்ரீட்மென்ட் இருக்கு செகண்டரி இன்ஃபெක්ஷன் வராம இருக்கிறதுக்கான ஆன்டிபயாடிக்ஸ் மருந்து இருக்கு அந்த நீரிழப்பை தடுப்பதற்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய ORS IV ஃப்ளூயிட்ஸ் அதே போல கஞ்சி இளநீர் இந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இருக்கு இதை தவிர ஒரு மூச்சு திணறல் மற்ற காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டிவ் மெஷர்ஸ் ஸோ இதை நம்ம கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் வந்து அந்த வைரஸ் வந்து அதுவாகவே செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸ் வந்துட்டு வந்துடும் அதனால இந்த கொரோனா வைரஸ்க்கு வந்து மருந்தே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீதியை வந்து ஏற்படுத்த யாரும் பொதுமக்கள் வந்து நம்ப வேண்டாம் இந்த எளிய முறைகள் கை கழுவுதல் இருமும் பொழுது கைக்குடையை வைத்து முகத்தை மூடிக்கொள்ளுதல் இந்த சர்ஃபேசஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து கைகள் படக்கூடிய இடத்தை வந்து துடைத்து சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல் காய்ச்சல் இருமல் சளி ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டியது இந்த மாதிரியான சிறிய எளிய வழிமுறைகளை வந்து கடைப்பிடிச்சோம்னா இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து நம்ம முழுமையாக வந்து நம்மளால தடுக்க முடியும் சீனாவிலிருந்து தமிழகத்திற்கு வந்த 78 பேர் தீவிர கண்காணிப்பில் இருப்பதாகவும் கொரோனா வைரஸை எதிர்கொள்ள அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சிறப்பு வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை இயக்குநர் குழந்தை சாமி கூறியுள்ளார்